பிடிஎஸ் நன்விதைங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் சண்டே வந்து தமாக்கான சண்டே ஆக்கிறதுக்கு இந்த நியூஸை தாண்டி வேறு எந்த நியூஸ்னால கொடுக்க முடியாது. அண்ட் இதே மாதிரி பார்ட்டி வித் சண்டே அப்படிங்கிற நியூஸ் மாதிரி தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா தொலைக்காட்சியில் முதல் முறையாக இல்லை, வேர்ல்டுலேயே முதல் முறையாக இல்லை, எப்படி வேணால் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடிஎஸோட கான்சர்ட் அட்டன் பண்ணுறதே சில பேருக்கு ட்ரீமாக இருக்குது. ஸோ டிக்கெட்ஸ் வாங்குறது அதெல்லாம் வந்து லக்கி பர்சன் தான் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கப்போ ஒரு 600,000 ரூபா மதிப்புள்ள டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சா எவ்வளோ ஹாப்பினஸ் மனசில் கொட்டும். ஸோ அதே மூமெண்ட்டு உங்கள் மனசில் கொட்டுறது தான் இந்த வீடியோ கொண்டாந்துருக்கேன். அப்படி என்ன வீடியோன்னு சொல்லிக்கிட்டால் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ பிடிஎஸ் டிக்கெட்ஸ் கான்சர்ட்ஸ் கிடைக்க போது, அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் கான்சர்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ தான். ஸோ இது எப்படி பார்க்குது, எங்கே கிடைக்கும், எது கிடைக்கும், எல்லா டீடெயில்ஸ் ஃபுல்லாக போவேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் நிறைய உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எல்லா லிங்க்ஸுமே கிடைக்கணும், எல்லாமே பார்க்கணும்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ப்ளஸ் பத்துக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து ஆலில் போட்டுக்கோ, அப்போ தான் டைமிங்கு கரெக்டாக கிடச்சி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த நியூஸோட ஸ்டார்டிங் நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதாவது எல்லாருக்குமே தெரியும் பிடிஎஸ் வந்து அவங்க ஊரோட பெருமையை காட்டுற வகையில் வந்து பூசானில் நடக்க போகிற வேர்ல்டு எக்ஸ்போ 2030 அதுக்கு வேண்டியதுக்கு பிடிஎஸ் வந்து கிராண்ட் அம்பாசிடர்ஸாக போட்டிருந்தாங்க. அந்த 10 வருஷம் அதாவது 2030 வரைக்கும் பிடிஎஸ் வந்து எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஸ்பெஷலாக காட்ட முடியுமோ அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஊருக்கே மிலிட்ரிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறப்ப இதுக்கு பண்ணாமல் இருப்பாங்களா? ஸோ பார்த்திங்கன்னா எல்லா மெம்பர்ஸ் சேர்ந்து இதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை கொண்டாந்துட்டு இருக்காங்க, ஆட்ஸ் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நான் உங்களை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஊரை செலக்ட் பண்ணுற வைக்கிறதுக்காகவே வந்து அக்டோபரில் வந்து கான்சர்ட் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மிட் ஆஃப் அக்டோபர், அதாவது அக்டோபர் நடுவில் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த கான்சர்ட்டோட டிக்கெட்ஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த கான்சர்ட்னால தான் அந்த ஊரே செலக்ட் ஆக முடியும்னா யோசிச்சுக்கோங்க. ஒரு பர்சன் எப்படி அவங்க ஊரை செலக்ட் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுப்பான்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது 100 கிடையாது, 120 130 சொல்ல முடியாது, 200 அளவுக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தானே. ஸோ அந்த பெஸ்ட் தான் இப்போ பிடிஎஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. சரி ப்ரோ, இதில் என்ன ப்ரோ ஃப்ரீன் கேட்டிங்கன்னா இவங்க என்ன வந்து கண்டக்ட் பண்ணி அதாவது அந்த ஹைப் குரூப்பு அண்ட் அந்த எக்ஸ்போ குரூப்லாம் என்ன யோசிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண போகிறத உலகமே பார்க்கணும், அது மாதிரி இருக்கணும்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கான்சர்ட் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்டேடியமில் வைக்க முடியுமோ, இது வரைக்கும் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டேடியமில் வைக்க முடியுமோ அந்த ஹியூஜ் ஸ்டேடியம் வச்சு எவ்வளோ பர்சன்ஸ் வரைக்கும் வந்ததில்லை எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுறவளுக்கு அவ்வளோ பர்சன்ஸை வர போய்க்க போகிறோம். ஸோ அந்த பர்சன்ஸ்லாம் வரதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து பூஸ்டெல்லாம் அவைலபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா ப்ரோ அங்கே இருக்கவங்க தான் ப்ரோ ஃப்ரீயாக பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, அட் அ டைமில் 500,000 பேர் ஆன்லைனில் பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தையும் நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒரு ரெக்கார்டு மாதிரி இருக்குமே. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் பார்க்க போகிறவங்க மட்டும் ஃப்ரீ கிடையாது, ஆன்லைனில் பார்க்க போகிற எல்லா பர்சனுக்குமே ஃப்ரீ தான். ஸோ இதனால் வந்து நீங்கள் எந்த ஆப் ஏற்றணும் அவசியம் கிடையாது, எங்கேயுமே பே பண்ண அவசியம் கிடையாது, எந்த வந்து தேர்ட் பார்ட்டி லிங்க் யூஸ் பண்ணுங்க அவசியம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக விவஸில் ஜேஹோப்போட அமேசிங்கான லூலா பாலுசோ கான்சர்ட் பார்த்தீங்கல்ல, ஸோ அதே மாதிரி ஹை குவாலிட்டியில் வந்து ஃப்ரீயாக வந்து எல்லா பர்சனும் பார்க்குற மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் கண்டிப்பாக அது நடைமுறைக்கு கொண்டாரு, ஏன்னா வந்து ஹியூஜ் மெம்பர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துட்டுருக்காங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேடியம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் குரூப்பு அண்ட் ஒன் ஆஃப் த லவபிள் ஆர்மிஸு, ஒன் ஆஃப் த ஃப்ரீ ஆஃபராக இருக்க ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து அது உங்கள் ஃபோனு உங்கள் லேப்டாப் உங்கள் டிவி இது மாதிரி இடத்துலேருந்து ஃப்ரீயாக பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தால் இது தாண்டி வேறு என்ன சர்ப்ரைஸ் இருக்க முடியும்? அதே மாதிரி தெரிஞ்சதில் எல்லாருமே என்ன மாதிரி மனசை ரெக்க கட்டி பறக்க விட்டு போகிற புக்கையில் கைத்தை கட்டி வச்சு பிடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டெய்லி டெய்லி அப்டேட் வந்துட்டு என் ஹார்ட் மேலே மேலே பறந்து போயிட்டே இருக்குது. ஸோ உங்கள் மனசும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ப்ரோ, இதெல்லாம் தேட்டர்ஸில் விடுவாங்களா, அதாவது பிவிஆர் சினிமா அது மாதிரிலாம் இருக்கிற சினிமாஸில் விடுவாங்களா, நம்ம பக்கத்து வீடு தேட்டர்லாம் வருமானு சொல்லி கேட்குறீங்க. ஸோ கேட்குறது கஷ்டம் தான், பட் அந்த தேட்டர்ஸில் வரணும்னா ஹைப் கூட அவங்க காண்டாக்ட் பண்ணணும், அதுக்கு அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும், டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து உங்கள் ஃபோனில் பார்த்தா தான் நிறையா மெம்பர்ஸ் வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியும், நிறையா மெம்பர்ஸ் பார்க்க முடியும், அந்த ரெக்கார்டி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய 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 வேல்யூ கிடைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த அக்டோபர் மந்தில் எவ்வளோ பைத்தியமாக இருக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா அக்டோபரில் இது வருது, இந்தியாவுக்கு வந்து கான்சர்ட் வந்துட்டுருக்கு, அண்ட் எக்கச்சக்கமாக நிறையா விஷயங்கள் அடிக்கடிக்கு வந்துட்டுருக்கப்ப நம்ம சேனலில் வந்து நிறைய நான் டெய்லி கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ 2 வீடியோஸ் போடுற மாதிரி இருக்குது, நீங்கள் டெய்லி வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? அண்ட் இது மாதிரி சர்ப்ரைஸ்க்கும் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் டெய்லி 4 வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விளையா ஆள போட்டுன்னு சொல்லிட்டு விடைப்படுறேன். அண்ட் ஹாப்பியாக சந்திப்புன்னு சொல்லிட்டு விடைப்படுறதான் ஆஜே சார். அங்கே டேக் கேர், பை பை, சேஃபர் பார்த்துக்கோங்க, டாடா.